ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அது கிருஷ்ணா ஃப்ரம் கிருஷ்ணபாக்கடன்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதாவது மத்திய புலனாய்வு ஆணையம். ஸோ நேற்று நம்ம பார்த்தீங்கன்னா இதே கான்ஸ்டியூஷனில் ஒரு முக்கியமான டாபிக் பார்த்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல், அதாவது சிஏஜின்னு சொல்லுவாங்க, இந்திய தலைமை கணக்காயர் மற்றும் தணிக்கை தலைவர். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் இன்னொரு டாபிக் நம்ம அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கமிஷன், அதாவது தகவல் ஆணையம். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா குரூப் டூ மெயின் எக்ஸாமும் சரி, இல்லை பிலிம்ஸ் எக்ஸாமும் சரி, இல்லை குரூப் ஃபோரு, அதே குரூப் டூ நான் இன்டர்வியூ, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மூணு டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம மத்திய புலனாய்வு ஆணையம், அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு, அதாவது என்னென்னா நம்ம ஆங்கிலேயர் காலத்தில், அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு மத்திய புலனாய்வு ஆணையம்னா என்ன? ஓகேவா? ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஊழல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எங்கே அரசுக்கு கீழே இயங்குகிற அந்த அரசு அதிகாரிகள்லாம் வந்து ஊழல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஓகேவா, அவங்கள விசாரணை பண்ணி அவங்கள என்னென்ன ஊழல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு மேற்பார்வையிறது எல்லாமே யாரோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய புலனாய்வு ஆணையத்தோட ஒர்க்கு. சரிங்களா? ஸோ இவங்களோட ஒர்க்கே வந்து அரசு துறை சார்ந்தவங்களும் சரி, இல்லை அரசு துறை சாராத நிறுவனங்களும் இருக்கும் பார்த்தீங்களா, சரி அரசு துறை சார்ந்த நிறுவனங்களாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாம் சரி, அவங்களுக்கு யாராவது ஊழல் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதை விசாரணை பண்ணி அதுக்கு உண்டான அறிக்கையை வந்து தாக்கல் செய்கிறோட ஒர்க்கு தான் யார், இந்த மத்திய புலனாய்வு ஆணையம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் தமிழில் சொல்லுவாங்க. ஓகேவா? மத்திய புலனாய்வு ஆணையம்னு சொல்லுவாங்க, ஊழல் தடுப்பு ஆணையம்னு சொல்லுவாங்க, மத்திய கண்காணிப்பு ஆணையம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லஞ்ச ஒழிப்பு ஆணையம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேமில் இருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும். இங்கிலீஷில் காமனாக வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வந்து மத்திய புலனாய்வு ஆணையமா இன்னொன்று எழுதிச்சிங்க, மத்திய கண்காணிப்பு ஆணையம், லஞ்ச ஒழிப்பு ஆணையம், ஊழல் தடுப்பு ஆணையம், இந்த டிஃப்ரெண்ட் நேம் எழுதி வச்சுங்க. ஏன்னா அவங்க வந்து வேறு மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னால் இது வேறு கொஸ்டின் இருக்கேன்னு நினச்சிக்கணும். நான் ஒரு காமனான ஹெட்டிங் கொடுத்துருக்கேன், என்னது மத்திய புலனாய்வு ஆணையம். மூணுக்கு நாலுக்குமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் என்ன, இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு, அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஊழல் பண்ணுறவங்க, ஓகேவா, ஸோ அரசு சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க, அரசு அதிகாரிகள் யாராவது ஊழல் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து விசாரிக்கிறதுக்காகவே என்ன பண்ணாங்க ஆங்கிலேயர் காலத்தில், பிரிட்டிஷ் காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க, இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு, அதாவது இந்தியன் பேனல் கோர்ட். ஓகேவா? எப்போ 1860 என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்தாங்க, எப்போ ஆங்கிலேயர் காலத்தில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஊழல் தடுப்பு சட்டம் என்ன பண்ணாங்க, எப்போ இந்தியா விடுதலை பெற்றதுக்கு அப்புறம், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்தியா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஊழல் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிலேய காலத்தில் என்ன கொண்டு வந்தாங்க, இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு, அதாவது இந்தியன் பேனல் கோட், 1860 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியா விடுதலை ஆனதுக்கப்புறம் ஓகே நமக்குன்னு செப்பரேட்டாக ஒரு சட்டம் கொண்டு என்ன பண்ணாங்க, ஊழல் தடுப்பு சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? என்னது, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், எப்போ, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இந்தியா விடுதலை ஆனதுக்கப்புறம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆணையம் எப்போ வந்து அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964, எப்போ 1964 எதுக்காக ஊழல் பண்ணுறவங்கலாம் கண்காணிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு ஆணையம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, டிசைட் பண்ணாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 1964 பிப்ரவரி மாதத்தில் சந்தானம், ஓகேவா, யார், சந்தானம் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணாரு, இதுக்குண்டான அறிக்கையில் வந்து என்ன பண்ணார், பரிந்துரை பண்ணார். ஓகேங்களா? ஸோ இந்த சந்தானம் தலைமையில் தான் என்ன பண்ணுச்சு, அந்த ஊழல் தடுப்பு குழுன்னு சொல்லுவாங்க, என்னது ஊழல் தடுப்பு குழு. ஸோ ஊழல் தடுப்பு குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா சந்தானம், இவரோட தலைமையில் தான் என்ன பண்ணாங்க, பரிந்துரைகள் வந்து பண்ணாங்க. ஓகே, இந்த ஆணையம் வந்து அமைக்கலாம், ஓகேவா, அதுக்கு என்னென்னலாம் தேவை, ஓகேவா, என்னென்னலாம் அட்வான்டேஜ், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரிந்துரைகள்லாம் வந்து யார் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க, அந்த பரிந்துரை யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தானங்களோட தலைமையில் தான் அந்த குழு நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இந்த மத்திய புலனாய்வு ஆணையம் வந்து அமைக்கிறது யாரோட தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க, யார், சந்தானம். இவர் வந்து பார்த்தா நிறைய இடத்துல வருவார், சந்தானங்கிறவர் நிறைய இடத்துல, ஓகேவா, இப்போ வரைக்கும் அவர் வந்து இருக்கார். ஓகேங்களா? ஸோ இவரோட தலைமையில் தான் என்ன நடந்திருக்கு, இந்த மத்திய புலனாய்வு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது, எப்போ, 1964 பிப்ரவரி மாதம். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது. ஓகேங்களா? 1964 பிப்ரவரி மாதத்தில் தான் சந்தானம் அப்படிங்கிறவரோட தலைமையினுடைய பரிந்துரையின் பேரில் தான் இந்த மத்திய புலனாய்வு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, இது பாருங்கள், 25th August 1998. ஓகே, இந்த ஆணையம் அமைச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சாராத, ஓகேவா, அரசியலமைப்பு சாராத ஆணையமாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு ஆணையமாக இருந்துச்சு, தனிப்பட்ட முறையில் இருந்துச்சு. ஆனால் எப்போ 25th August 1998
அதாவது 25 ஆகஸ்ட் 1998 அப்போ என்ன பண்ணிச்சு, இதுக்கு இதுக்குன்னு இந்த ஆணையத்துக்குன்னு சட்ட அந்தஸ்து கொடுத்தாங்க. ஓகேவா, எனது சட்ட அந்தஸ்து, ஓகே இது வந்து சட்டம் சார்ந்த அமைப்பு அப்படின்ட்டு ஒரு அந்தஸ்து கொடுத்தாங்க. யாருக்கு, மத்திய புலனாய்வு ஆணையத்துக்கு. எப்போ, 25 ஆகஸ்ட் 1998. ஸோ இது ஒரு கொஸ்டின் கூட கேட்பாங்க, ஓகேவா, மத்திய புலனாய்வு ஆணையம் எப்போ சட்ட அந்தஸ்து வாங்குச்சு அப்படின்னு கேட்டால், எப்போ, 25 ஆகஸ்ட் 1998. ஓகேங்களா, ஸோ ஓகே சார், கீழே இன்னொரு இயர் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா 11th September 2003. ஸோ சட்ட அந்தஸ்து கொடுத்துட்டாங்க, அது முறைப்படி எப்போ அமலுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ரெண்டு மக்களவை, லோக்சபா ராஜ்யசபா, அதாவது என்னது மாநிலங்களவை மக்களவை, இந்த ரெண்டு அவையிலுமே ஒரு இருக்கிற உறுப்பினர்களோட ஆதரவோடு சேர்ந்து எப்போ ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 செப்டம்பர் 2003. ஓகேவா, இப்போ செப்டம்பர் 11th 2003 அப்போ தான் என்ன பண்ணாங்க, சிவிசி ஆக்ட், அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட், ஆக்ட் என்னது சட்டம், ஓகேவா, அப்படிங்கிற என்னது மத்திய புலனாய்வு ஆணைய சட்டம் அப்படிங்கிற அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க, ரெண்டு அவையிலுமே ஒத்துக்கிட்டு கொண்டு வந்தாங்க. அது இப்போ 11th செப்டம்பர் 2003. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த ரெண்டு இயரும், ஓகேங்களா, இந்த ரெண்டு இயரும் இல்லாமல் இது இது எப்போ வந்து அமைச்சாங்க, இந்த மத்திய புலனாய்வு வந்து எப்போ அமைச்சாங்க, யாரோட பரிந்துரையில், சந்தானம் ஓகேவா அப்படிங்கிறவரோட பரிந்துரையில தான் 1964 பிப்ரவரி 6 இது அறிவிச்சாங்க. ஓகேவா, ஓகே, அதுக்கப்புறம் 25th ஆகஸ்ட் 1998 வந்து அதுக்கு சட்ட அந்தஸ்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, சட்ட அந்தஸ்து கொடுத்தாங்க. அதை முறைப்படி எப்போ அமலுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th செப்டம்பர் 2003, 5 வருஷம் கழிச்சு தான் என்ன பண்ணாங்க, அது சட்டமாகவே ஆக்கினாங்க. என்னது சிவிசி ஆக்ட், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா, மத்திய புலனாய்வு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த இந்த ஆணையத்தில், அதாவது மத்திய புலனாய்வு ஆணையம் இல்லை மத்திய கண்காணிப்பு ஆணையம், இந்த ஆணையத்தில் எத்தனை தலைவர்கள் இருப்பாங்க, எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தலைவர் தான் இருப்பாங்க. ஓகேவா, என்னது ஒரே ஒரு தலைவர், அதனால சொல்லுவாங்க சேர்பர்சன் சொல்லுவாங்க. ஓகேவா, என்னது சேர்பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க, ரெண்டு உறுப்பினர்கள், அதாவது மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரெண்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ மத்திய புலனாய்வு ஆணையத்தில் முக்கியமாக ஒரே ஒரு தலைவர், ரெண்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதாவது என்ன போட்டிருக்கேன், ஒன்றுன்னு போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு தலைவர், ரெண்டு உறுப்பினர்கள், ஓகேங்களா. ஸோ ஒரு தலைவர்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர், ஓகேவா. உறுப்பினர்கள்னா என்ன, வெறும் விஜிலன்ஸ் கமிஷனர் மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நான் இந்த ஒன்ஸ் இந்த ஆணையம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அதாவது தகவல் ஆணையமும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு, இந்த மூணு ஆணையத்திலே இருக்கிற கரண்டாக, ஓகேவா, கரண்ட்டாக இருக்கிற தலைவர்கள் யார், உறுப்பினர்கள் யார் அப்படிங்கிறத நான் டைரெக்டாக அஃபிஷியல் சைட், இதோட அஃபிஷியல் சைட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அது யாருன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, அதனோட ஒரு வீடியோவை நான் போடுறேன். ஓகேவா, ஒன்ஸ் இந்த மூணு இது முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை போடுறேன். எதுக்காக அந்த வீடியோவை போடுறேன்னா, நீங்கள் கரண்ட் அப்டேட் நீங்கள் எப்பயுமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒன்ஸ் எக்ஸாம்பிள் என்டர் ஆகுறப்ப, நான் இப்போதைக்கு இப்போ கரண்டாக இருக்கிற யாருன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும், எக்ஸாம் அப்போ அதே மனப்பாடம் பண்ணிட்டு நீங்கள் எழுதுறீங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஒரு 1 வீக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், கரண்ட்டாக யார் இருக்காங்கிறது நீங்கள் அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அது எப்படி பார்க்குறதுங்கிற அந்த மூணு இது முடிச்சதுக்கப்புறம், ஓகேவா, அடுத்த இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது மூணு இது முடிச்சதுக்கப்புறம் நான் அது உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன். ஓகேவா, அந்த வீடியோ பார்த்துட்டுனா உங்களுக்கு எப்படி பார்க்கணும், நம்ம அஃபிஷியல் சைட்டில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எப்படி அதில் பார்க்கலாங்கிறது நான் ஒரு வீடியோவை போடுறேன். ஓகேங்களா, ஓகே, ஏன்னா ஒரு தலைவர், ரெண்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேவா, சென்ட்ரல், ஒரு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரும் ரெண்டு விஜிலன்ஸ் கமிஷனர், ஓகேவா, அதான் தலைவருக்கு என்ன சொல்லுவாங்க, சென்ட்ரல் அப்படிங்கிற வார்த்தை வரும், அது வெறும் உறுப்பினர்களுக்கு வெறும் விஜிலன்ஸ் கமிஷனர் மட்டும் வார்த்தை வரும். ஓகேவா, நான் அதை அஃபிஷியல் சைட்டில் காட்டுறப்ப உங்களுக்கு அது புரியும். ஓகே, அடுத்து பாருங்கள், 6th என்னென்னா அப்பாயின்மெண்ட். ஓகேவா, ஸோ இந்த மத்திய புலனாய்வு ஆணைய தலைவர், அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர், ஓகேவா, அவங்கள யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, யார் நியமனம் பண்ணுவாங்க, யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், யார் பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவார். ஓகே, அவங்கள யார் வந்து பரிந்துரை பண்ணுவாங்க, இவங்களை நம்ம வந்து வேலைக்கு இவங்களை வந்து என்ன பண்ணலாம், இந்த போஸ்டிங் போடலாம் அப்படின்ட்டு யார் பரிந்துரை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். ஓகேவா, மொத்தம் 3 பேர் பண்ணுவாங்க, அந்த 3 பேர்த்தில் யார் வந்து ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமரோட. ஸோ பிரதமரோட தலைமையில் யார் யார், உள்துறை அமைச்சர் பிளஸ் லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர், ஓகேவா, என்னது லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர். ஸோ இவங்களுடைய பரிந்துரையின் பேரில் தான், ஓகேவா, யார் யார், பிரதமர், உள்துறை அமைச்சர் பிளஸ் லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள், இவர்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மத்திய புலனாய்வு ஆணையத்துடைய தலைவரை நியமிப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். எது 6th, ஏன்னா 2016 குரூப் 2 நான் இன்டர்வியூ எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, யாரோட பரிந்துரையின் பேரில் மத்திய புலனாய்வு ஆணையத்துடைய தலைவரை நியமிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷனில் இந்த மூணுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர்னு கொடுத்துருந்து இன்னொரு இடத்துல வேற எது கொடுத்துருந்தாங்க, ஓகேவா, ராஜ்யசபா அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஓகேவா? ஸோ அப்பாயின்மெண்ட், அதாவது நியமனம் பண்ணுறதும் சரி, பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதும் சரி, அதோட ஒர்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ஆனால் பரிந்துரை பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர், உள்துறை அமைச்சர், லோக்சபாவுடைய எதிர்கட்சி தலைவர். உள்துறை அமைச்சர்னா யார்? ஹோம் மினிஸ்டர். ஓகேவா? லோக்சபாவுடைய எதிர்கட்சி தலைவர்கள் இவங்களோட பரிந்துரையின் பேரில் தான் இந்த மத்திய புலனாய்வு ஆணையத்துடைய தலைவரை நியமிப்பாங்க. ஓகே, இதில் வந்து ஹெட்டு, அதாவது அந்த பரிந்துரை பண்ணுறதுல யார் ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். ஓகேவா? அப்போ பிரதமருடைய தலைமையில் உள்துறை அமைச்சர் மற்றும் லோக்சபா எதிர்கட்சி தலைவர்களுடைய பரிந்துரையின் பேரில் மத்திய புலனாய்வு ஆணையத்துடைய தலைவரை யார்? பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இப்படி தான் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள் பதவி, அதாவது இவங்களோட பதவிக்காலம். ஓகேவா? இவங்களோட பதவிக்காலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருடம் முதல், ஓகேவா, 4 வருடம் அல்லது 65 வயது வரை. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த இதில் போஸ்டிங் கொடுத்துட்டாங்கன்னா 4 வருஷம் வரைக்கும் உங்களோட பதவிக்காலம் இருக்கும். அதேமாதிரி ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எப்போ? 65. ஓகேவா? 65 வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். ஓகேவா? அதானது அவங்களோட பதவிக்காலம், 4 அல்லது 65 வயது. அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி சிஏஜி நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணி படிக்கணும். ஓகேவா? அதோட பதவிக்காலம் எவ்வளவு, இதோட பதவிக்காலம் எவ்வளவு, இதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கமிஷன் படிப்போம், அவங்களோட பதவிக்காலம் எவ்வளவு. ஸோ அவங்களுக்கு யார் பரிந்துரை பண்ணால், இவங்களுக்கு யார் பரிந்துரை பண்ணால், ஓகேவா? ஸோ மூணுக்குமே நீங்கள் என்ன பண்ணும், டிஃபரன்சியேஷன் பண்ணி படித்தாதான் உங்களுக்கு அதை பற்றின ஒரு ஓவர்வியூ வந்து குழப்பில்லாமல் இருக்கும். ஏன்னா மூணுமே ஒரே மாதிரி வரும். ஓகேவா? நான் அது இன்ஃபர்மேஷன் கமிஷன் நடத்திட்டு உங்களுக்கு ஓவராலாக எப்படி கன்ஃபியூஸ் இல்லாமல் படிக்கிறது நான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் யூபிஎஸ்சி, அதாவது இவங்களுக்கு சேலரி யாரும் மத்திய புலனாய்வு ஆணைய தலைவருக்குடைய சேலரி யார் பொறுத்து கொடுப்பாங்கன்னா யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனர். ஓகேவா? யூனியன் பப்ளிக் கமிஷன், சாரி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனர். இவர் என்ன சேலரி வாங்குறாரோ அதுக்கு ஈக்குவலான சம்பளம் தான் யார் வாங்குறாங்க? இந்த மத்திய புலனாய்வு ஆணைய தலைவர் தான் வாங்குறாங்க, சிவிசி. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு என்னென்னலாம் சலுகை இருக்குது யாருக்கு? யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனர். ஓகேவா? ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னென்னலாம் வந்து சலுகை இருக்கோ, இவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ, இவங்களுக்கு எப்படி பதவி வந்து விலகிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் இவங்களுக்கும். நம்ம போன இதில் பார்த்தோமா சிஏஜி எனது தலைமை கணக்கு தணிக்கையாளருக்கு யாருக்கு? உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோமா, சம்பளம் முதற்கொண்டு அவரோட சம்பளம் என்னமோ அதே தான், அவருக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான். இந்த இடத்துல யாருக்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி. அப்போ சிவிசி அப்படின்னாலே அவர் யாருக்கு இணையாக வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தலைவர். இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான், இவங்களுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் இவங்களுக்கும். ஓகேங்களா? ஓகே, யூபிஎஸ்சி அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேங்களா? மத்திய பொது சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மத்திய பொது பணியாளர் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க, எனது மத்திய பொது பணியாளர் ஆணையம் தமிழில் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் பதவி நீக்கம். ஓகேவா? ஸோ இவங்க எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே வந்து ஒரு தப்பு இருக்குது, ஒரு கேஸ் இவங்க மேலே வருது அப்படின்னா அது சரியான முறையில் என்ன பண்ணுவாங்க, வழக்கு விசாரித்து உச்சநீதிமன்றம் மூலமாக என்ன பண்ணுவாங்க, இவங்களை பதவி நீக்கம் பண்ணுவாங்க. ஓகேவா? உச்சநீதிமன்றத்தோட பரிந்துரையின் பேரில் தான் என்ன பண்ணுவாங்க, இவங்களை பதவி நீக்கம் பண்ணுவாங்க. யூபிஎஸ்சி அந்த தலைவருக்கும் அதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஏன்னா ரெண்டு பேருக்கும் சேம் தான். ஓகே, அடுத்து பாருங்கள் சிபிஐ. சிபிஐ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேவா? நம்ம நிறைய பேர் சிபிஐ என்னது, லஞ்சம் வந்து இது பண்ணுறவங்க, அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுறது, தடுக்கிறது, அவங்கள வந்து ஒரு விசாரணைக்கு கொண்டு வர்றது, எல்லாமே சிபிஐயோட வேலை தான். அப்போ இவங்க யாரும் சைந்தான், சிவிசின்னு சொல்கிறீங்களே, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொல்கிறீங்களே, அவங்க யார்? இந்த சிபிஐங்கிறது யார்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிபிஐயில் என்ன ஃபுல் ஃபார்ம், சென்ட்ரல் பீரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். எனது சென்ட்ரல் பீரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதான் என்னது சிபிஐன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது, நம்ம சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றுங்க, சிபிஐக்கு கேஸை மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா எதுக்காக இந்த சிபிஐங்கிறது என்னென்னா, இந்திய மத்திய புலனாய்வு ஆணையத்துக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கிற ஒரு துறை. ஓகேவா? மத்திய புலனாய்வு துறைன்னு சொல்லுவாங்க, எனது மத்திய புலனாய்வு துறை. ஓகேவா? இந்த சிபிஐ இவங்களோட கண்ட்ரோலில் தான், எது மத்திய புலனாய்வு ஆணையத்துடைய கண்ட்ரோலில் தான் இந்த சிபிஐ வந்து இயங்கிட்டிருக்கு. ஓகேவா? அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக, யாருக்கு, இந்த ஆணையத்துக்கு ஹெல்ப்பாக இந்த சிபிஐங்கிறது இயங்கிட்டிருக்கு. ஓகேவா? ஓகே, இது பாருங்கள் 1963 அதே சந்தானம் அவங்களோட பரிந்துரையின் பேரில் தான் என்ன பண்ணாங்க, இந்த சிபிஐங்கிற இந்த மத்திய புலனாய்வு துறையை அமைச்சாங்க. ஓகேவா? இந்த மத்திய புலனாய்வு துறையும் யாரோட இதில், சந்தானங்களோட தலைமையில் தான். எப்போ? 1963. ஓகேவா? சார் என்னங்க சார், 1963 வந்து சிபிஐ, ஆனால் 1964 வந்து என்னது நமக்கு சிவிசி, அதான் மத்திய புலனாய்வு ஆணையம். அப்போ அதுக்கு முன்னாடி சிபிஐ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆமாம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, சிபிஐ வந்து கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் ஆணையம் அமைச்சாங்க. அந்த ஆணையம் அமைச்சதுக்கப்புறம் இந்த சிபிஐங்கிறத என்ன பண்ணிட்டாங்க, இவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? எப்போ? 1963, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் சிபிஐ கொண்டு வந்தாங்க, அடுத்த வருஷமே மத்திய புலனாய்வு ஆணையத்தை அமைச்சிட்டாங்க. அதுக்கு ரெண்டுக்குமே யார் பரிந்துரை பண்ணாங்க, இந்த சந்தானம்ங்கிறத பரிந்துரை பண்ணார். ஓகேங்களா? புரியுதுங்களா? 1963. ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது 1964. அடுத்து பாருங்கள் இதோடைய தலைவர் யார், சிபிஐ உடைய தலைவர் நம்ம என்ன சொல்லுவாங்க, டைரக்டர்னு சொல்லுவாங்க.
எனது டைரக்டர் இயக்குனர் ஓகேவா. அப்போ சிபிஐ டைரக்டர்னா என்ன அர்த்தம், சிபிஐடைய தலைவர் யாரு அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேவா. ஸோ சிபிஐட தலைவரை நம்ம என்ன சொல்லுவோம், டைரக்டர்னு சொல்லுவோம் ஓகேவா. கொஸ்டின் வந்து சிபிஐ டைரக்டர் அப்படின்னாலே அவரோட சிபிஐடைய தலைவர், மத்திய புலனாய்வுடைய தலைவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேவா. அதனால தான் இந்த இடத்துல இயக்குனர்னு போட்டிருக்கு. அவரோட பதவிக்காலம் எத்தனை, 2 ஆண்டுகள். அவரோட பதவிக்காலம் என்ன, 2 ஆண்டுகள். ஸோ இதை பற்றி நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுட்டா போகணும், ரொம்ப டெப்த்தாக போக தேவையில்லை. நீங்கள் அப் டு இது வரைக்கும் என்னவோ இவங்களை பற்றி, அதை பற்றி தான் நீங்கள் என்ன பண்ணும், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ புரிஞ்சிங்களா, இதான் கான்செப்ட், எது மத்திய புலனாய்வானத்துடைய கான்செப்ட் இவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், கம்பேர் பண்ணி நீங்கள் படித்தாலே முடிஞ்சு போச்சு ஓகேவா. ஒரு நாலு இங்கே பாருங்க, இங்கே ஒரு வருடம் வரும், இங்கே ஒரு வருஷம் வரும், இங்கே ஒரு வருஷம் வரும், இந்த 3 வருஷம் அவ்வளோதான். மீது எல்லாமே என்னது, பதவிக்காலம், இந்த எழுத்து, இந்த நம்பர்ஸு, அதுக்கப்புறம் யாருக்கு ஈக்குவல், யூபிஎஸ்சி ஓகேவா. அவ்வளோ வேற என்னது, இந்த முக்கியம், யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, யார் பரிந்துரை பண்ணுவாங்க, இவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிட்டாலே போதும், இதை பற்றி நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். அது மெயின் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் தான் சரி ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். அடுத்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கமிஷன், அதாவது தகவல் ஆணையம், அந்த 3 வீடியோ முடிச்சுட்டு, ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன், சிஏஜி பற்றி கொடுத்துருக்கேன், இப்போ சிவிசி பற்றி பார்த்துட்டோம், அடுத்து ஐசி இன்ஃபர்மேஷன் கமிஷன் தகவல் ஆணையம், அதை நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு இந்த 3 பற்றின ஒரு ஓவர்வியூ என்னது, இந்த 3 வீடியோலையும் யார் யாரெல்லாம் வந்து தலைவர்கள் இருக்காங்க, யார் யாரெல்லாம் உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அஃபிஷியல் சைட் ஓப்பன் பண்ணி காட்டுற இன்னொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும் ஓகேவா. அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்தந்த ஹெட்டிங் கீழே யார் தலைவர் இருக்காங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு 1 வீக் முன்னாடி என்ன பண்ணுறீங்க, அவங்க தான் இருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, அதையும் நோட் பண்ணிங்க ஓகேவா. அந்த அப்டேட் இருக்குன்னு வசந்தால் நான் அஃபிஷியல் சைட்லேயே ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இல்லை நான் இதுக்கு கீழே எழுதி விட்டு நீங்கள் இந்த இடத்துல தலைவர் யாருன்னு காமிச்சிருக்கலாம் ஓகேவா. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஏன்னா நீங்கள் மெயின் எக்ஸாம் படிக்கிறீங்க, உங்கள் லெவலே வேறு, அதுக்கு தகுந்த மாதிரி மெச்சூர்டாக நீங்கள் ஒரு டிகிரி லெவலில் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும் ஓகேங்களா. தேங்க்யூ.